ஏழை புண்ணியவான்களை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப தினம் தியானம் செய்து வந்தால் வேண்டாம் அந்த சொத்து. அவன் யாரே வச்சிருக்கான் ஏழை, இன்னும் பத்தடி சேர்த்துக்குன்னு சொல்லுவான் புண்ணியவான். இல்லை என்றால் அவன் இடத்துல அவகரிப்பான், அல்லது வம்புழுப்பான், அல்லது மீறி பேசினால் அவன் வீட்டை கொளுத்தி விடுவான், அல்லது விட்டு ஒரு அவன் நேரத்தை பாடுபட்டு வைத்திருப்பான், பயிர் நன்றாக இருக்கும், ஆடு மாடு விட்டு மேய்ச்சி விடுவான், அவனால் ஒன்று பேச முடியாது. இப்போ பக்கத்து ஒரு ஏழை வயிறு எறியக்கூடாது என்று எண்ணுகின்றவன் புண்ணியவனாக தான் இருப்பான். வசதி வாய்ப்புள்ளவன் வயிறு எறியலாம், ஏழைகள் வயிறு எறியக்கூடாது என்று எண்ணுகின்றவன் புண்ணியவான். இது எப்போ இந்த வாய்ப்பு வரும்னா, தினம் புண்ணியவானுடைய திருவடியை பற்றாமல் இந்த உயர்ந்த எண்ணம் வராது. ஏழைகளுக்கு இடையே செய்யக்கூடாது, ஏழைகளுடைய நிலத்தை சேர்த்து கட்டக்கூடாது, அவன் மனம் வந்தால் நம் வாழ்க்கை பால்பட்டு விடும் என்று எண்ணுகின்ற எண்ணம் புண்ணியவானுக்கு தான் உண்டா. அது புண்ணியவான்கள் திருவடியை பற்றி பூஜை செய்தால் உணர்த்துவான் ஆசான், வேணாம்ப்ப அந்த சொத்து உனக்கு நான் தருகிறேன். அவன் என்ன நாலடி ஒரு அடி சேர்த்து கட்டுக்கிறாய், உனக்கு 1000 அடி நிலம் தருகிறேன் என்று உணர்த்துவான். அப்போ தியானம் செய்கிற மக்கள் தான் இது போன்ற நெருக்கி உட்பட்டு வாழ்வார்கள். ஒரு பொருள் சேர்க்கும் போதே பிற வயிறிந்து வேண்டாம் எனக்கு, பிற மனம் வருந்தி எனக்கு பொருள் தேவையில்லை, நான் அப்படி விரும்பவில்லை, அப்படி நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனாகவோ லட்சாதிபதியாக விரும்பவில்லை, நீ எனக்கு பொருள் தர வேண்டும், நான் யாரையும் வஞ்சிக்காது எனக்கு பொருள் வேண்டும் என்று தியானம் செய்வான், சொல்லித்தர வேண்டும், வியாபாரம் செய்ய முற்படுகின்றாய் நீ, தினமும் 1000 ரூபாய் லாபம் உண்டாக்க செய்ய வேண்டும், ஆனால் பிறர் வஞ்சித்து அது மூலம் எனக்கு பொருள் தேவையில்லை, அப்படி பொருள் செய்தால் அந்த பொருள் அதை ஈட்டினால் எனக்கு என் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு பயன்படாது, எனக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் சந்ததிக்கு பயன்படாத பொருள் எனக்கு வேண்டியில்லை, நீதிக்குட்பட்டு பொருள் செய்ய வேண்டும் எனக்கு, எனக்கு நியாயபூர்வமாக நீதிக்குட்பட்டு அந்த பொருள் வேண்டும் என்று கேட்பான். இல்லையென்றால் என்ன செய்வான், தியானம் செய்ய கேட்க வேண்டும், எனக்கு செல்வனை பெருக வேண்டும், பிறர் வஞ்சித்து அந்த பொருள் எனக்கு வேண்டாம், பிறர் வஞ்சித்து அதன் மூலமாக இப்பொருளை ஈட்டி நான் ஒரு லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக விரும்பவில்லை, நேர்மையாக நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு செல்வனை பெருக அருள் செய்யணும்னு கேட்பான். இப்படி கேட்க வேண்டும் என்று ஒருவன் சொல்லி கொடுத்தாலன்றி முடியாது. என்ன கேட்டா யாசன், செல்வனை பெருக வேண்டும், அதுவும் பிறர் வருத்தி அல்லது வஞ்சித்து அந்த பொருள் எனக்கு வேண்டாம் என்று தலைவனை கேட்கிறான், சொல்லிக் கொடுக்க வேண்டும். இல்லை என்ன நினை செய்வான், அவன் பொருளை அபகரிக்க வேண்டும், இவன் பொருளை அபகரிக்க வேண்டும், அவன் ஏமாற வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்துருவான். தலைவன் என்ன செய்வான், தான் அதை அவனுடைய பூஜையிலிருந்து விலகிவிட்டு மூதேவி அனுப்பிட்டு விடுவான், உனக்கு கேட்குறாமா கொடு அப்படின்னு சொல்லிவிடுவான். என்னை கேட்க வேண்டும், செல்வனில் பெருக வேண்டும், அடியின் சீமானாக வேண்டும், ஒரு பெருமைக்குரிய குடும்பஸ்தனாகவும் சிறந்த செல்வத்துக்கு அதிபதியாக வேண்டும், அதே சமயத்தில் நேர்முகமாக நீதிக்குட்பட்டு அமைய வேண்டும் என்று கேட்பான் விஷயம் தெரிந்தவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.